லாஸ்ட் வீக் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தங்கத்தோட விலை ஜாஸ்தி ஆயிட்டு இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறமா ஒட்டு மொத்தமா பார்க்கும் இந்த வருஷத்துல மட்டும் தங்கத்தோட விலை ஆரம்பத்துல இருந்தே குறைஞ்சுகிட்டே தான் வந்துட்டு இருக்கு இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் தங்கத்தினுடைய தேவை ஜாஸ்தி ஆயிட்டே வந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல சர்வதேச சந்தையில விலை கொஞ்சம் குறைஞ்சாலும் அது அவ்வளவா ஆபரண தங்கத்தினுடைய விலையில எதிரொலிக்கல ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்கத்தை உணர்வுகளோட கலந்த ஒரு உலோகமா தான் பாக்குறாங்க மக்கள்லாம் இருந்தாலும் பரவி வரக்கூடிய இந்த இரண்டாம் கட்ட பரவலானது தங்கத்தோட விலையில எதிரொலிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சர்வதேச சந்தையுடைய எதிரொலியா இந்திய சந்தையிலயும் தங்கத்தினுடைய விலை அதிகரிச்சும் குறைவாவும் மாத்தி மாத்தி காணப்பட்டிருக்கு கடந்த திங்கக்கிழமை அப்போ தங்கத்தினுடைய விலை பத்து கிராமுக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ரூபாயா இருந்துச்சு அப்பயே அதிகபட்சமா நாற்பத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பது ரூபாயா அதிகரிச்சிருந்துச்சு இருந்தாலும் வெள்ளிக்கிழமை அப்போ குறைந்தபட்சமா நாற்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒரு ரூபாய தொட்டுச்சு இதை உச்சத்திலிருந்து பாக்கும்போது பத்து கிராம் தங்கத்தினுடைய விலை கடந்த வாரத்துல ஐநூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் குறைஞ்சிருக்கு இதே கடந்த ஆகஸ்ட் மாச உச்சத்திலிருந்து பாக்கும்போது பதினோராயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேல சரிவுல காணப்படுது இதனால நீண்ட கால நோக்கத்தில் வாங்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பாவே பார்க்கப்படுது சர்வதேச சந்தையின் எதிரொலியா இந்திய சந்தையில வெள்ளியோட விலை நிலவரம் ஒரு நாள்ல மட்டும் கொஞ்சம் ஏற்றம் கண்ட நிலையில நான்கு நாட்களா சரிவிலையே தான் காணப்பட்டு இருக்கு கடந்த வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு அறுபத்தி ஏழாயிரமா தொடங்கி இந்த நிலைமையில அதிகபட்சமான விலையும் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாயா தான் இருந்துச்சு இருந்தாலும் வியாழக்கிழமை அன்னைக்கு குறைஞ்சபட்சமா

சென்னையில மட்டும் ஆபரண தங்கத்தினுடைய வில இந்த வாரத்துல அஞ்சு நாட்கள் ஏற்றத்திலையும் ரெண்டு நாட்கள் சரிவுலையும் காணப்பட்டிருக்கு அதுலயும் பெருசா மாற்றம் இல்ல கடந்த திங்கக்கிழமா போ முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாயா இருந்த ஒரு பவுன் தங்கத்தினுடைய வில அதுக்கப்புறமா கிராமுக்கு நாலாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூணு ரூபாயாவும் சவரனுக்கு முப்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு ரூபாயும் விற்பனை செய்யப்பட்டுச்சு கடந்த ஆகஸ்ட் மாசத்துல ஒப்பிட்டு பார்க்கும்போது போது அதிகபட்சமா நாற்பத்தி மூணாயிரத்தி அறுநூறு ரூபாய் எட்டுச்சு தங்கத்தினுடைய விலை அப்படி பார்த்தோம்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ரூபாய் குறஞ்சிருக்கு ஆக நகை வாங்குறவங்களுக்கும் சரி நடுத்தர மக்களுக்கும் சரி தங்கம் வாங்க இது ஒரு நல்ல வாய்ப்பாவே பார்க்கப்படுது சுத்தமான தங்கத்துடைய விலையிலயும் கடந்த வாரம் பெரிய அளவுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல ரெண்டு நாட்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு திங்கக்கிழமை அப்போ பத்து கிராம் தூய தங்கத்துடைய விலை நாப்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி இருபது ரூபாயா இருந்த நிலையில இன்னைக்கு அதிகபட்ச விலையா நாப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி மூணு ரூபாயாவும் மொத்தத்துல நடப்பு வார தொடக்கத்துல பத்து கிராம் தூய தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் ஏற்றத்தில் காணப்படுது அதே மாதிரி ஆபரண வெள்ளியோட விலையானது இன்னைக்கு கிராமுக்கு அறுபத்தி ஒன்பது புள்ளி முப்பது ரூபாயும் பத்து கிராமுக்கு ஆறுநூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபாயாவும் கிலோவுக்கு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூறு ரூபாயாவும் இருக்கு நடப்பு வாரத்துல எழுபதாயிரம் ரூபாயா இருந்த ஒரு கிலோ வெள்ளியோட விலை இன்னைக்கு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூறு ரூபாயா இருந்து எழுநூறு ரூபாய் குறைஞ்சிருக்கு சோ தங்கமா இருந்தாலும் சரி வெள்ளியா இருந்தாலும் சரி அத வாங்குறதுக்கு இது ஒரு சரியான டைமாவே பார்க்கப்படுது சோ தொடர்ச்சியா தங்கத்தினுடைய விலை குறைமா இல்ல திடீர்னு கூடுமா அப்படிங்கறத நிச்சயமா சொல்ல முடியாது பட் காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால இப்ப குறைஞ்சிருக்கிறதுனால உங்க கையில காசு இருந்ததுன்னா நிச்சயமா நீங்க தங்கத்தை வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது Visit India's largest walkthrough tunnel aquarium, VGP Marine Kingdom, ECR, Chennai.